அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு ரபுல்லமீன் நமக்கு எண்ணிலடங்காத அருள்கொடைகளை வழங்கியிருக்கின்றார் ஒவ்வொரு அருள் கொடைகளையும் நாம் எண்ணி பார்த்தால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக நாம் எண்ணி பார்க்கவே முடியாது அந்த அருள் கொடைகளில் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் பொதுவாக அல்லாது வழங்கியிருக்கின்ற கொடை என்னவென்றால் உடல் ஆரோக்கியம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் உடல் ஆரோக்கியம் ஓய்வு இவைகளிலே பெரும்பாலான மனிதர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் ஆரோக்கியத்தை பேணாமல் ஓய்வு நேரங்களை நல்வழிகள் செலவு செய்யாமல் ஏமாந்து விடுகிறார்கள் என்பதை நபிசல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஆரோக்கியத்தை பேணுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை மார்க்கம் கூறுகிறது முகம்மது சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே ஆஃபியத்தை உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்பதை சகீகான ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு காரியத்தை செய்வதின் மூலமாக ஒரு உணவை சாப்பிடுவதின் மூலமாக ஒரு பானத்தை அருந்துவதின் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் குன்றும் ஆரோக்கியம் நீங்கிவிடும் என்று மார்க்கம் அல்லது மருத்துவர்கள் சொல்வார்களையானால் அந்த காரியத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களும் அல்லாஹு அபுல்ல ஆலமீனும் எவைகளை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஹராமாக்கி இருக்கின்றார்களோ அல்லது ஆண்களுக்கு மட்டும் அல்லது பெண்களுக்கு மட்டும் ஹராமாக்கி இருக்கின்றார்களோ தடை செய்திருக்கின்றார்களோ அந்த தடைகளை மீறி அந்த காரியத்தை அந்த உணவை அந்த பானத்தை நாம் செய்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற பொழுது அருந்துகின்ற பொழுது நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் குன்றிவிடும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் தொழுகைக்காக ஒழு செய்ய வேண்டும் கடுமையான ஜுரம் தண்ணீரை பயன்படுத்த முடியாது மார்க்கம் என்ன சொல்கிறது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் வரும் நான் எப்படியாவது தண்ணீரை கொண்டுதான் ஒழு செய்து தொழுவேன் என்று தண்ணீரை பயன்படுத்தி அவனுக்கு ஜுரம் அதிகமாகிவிட்டால் ஆரோக்கியம் குன்றிவிட்டால் அதை மார்க்கம் விரும்பவில்லை உடல் ஆரோக்கியத்தையும் பேண வேண்டும் தொழுகவும் வேண்டும் அதற்குத்தான் ஒழுவிற்கு பகரமாக தயம் இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றது நோயினுடைய காலகட்டங்களிலே நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது நோயுடன் நோன்பு நோற்றால் நோய் அதிகமாகும் மரணம் ஏற்படும் என்ற நிலைமை ஏற்படுமானால் நோன்பை விட்டுவிட்டு ரமலான் அல்லாத காலகட்டங்களிலே அவைகளை எடுத்து வைக்க வேண்டும் கலாச்செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் கூறுகிறது என்று சொன்னால் கடமைகளில் கூட நமக்கு சலுகைகளை ஏன் வழங்குகிறது ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் ஆரோக்கியம் குன்றிவிடக்கூடாது என்று மார்க்கம் ஆரோக்கியத்திலே கருத்துமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாமும் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் நம்முடைய கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் அவர்களின் ஆரோக்கியத்தையும் பேண வேண்டும் ஒரு கணவனுடைய ஆரோக்கியத்தை மனைவியும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கணவனும் பெற்றோருடைய ஆரோக்கியத்தை பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பெற்றோர்களும் பேணுவது மார்க்கத்தில் கடமை நம் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணுவதை போன்றே நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்தையும் பேண வேண்டும் என்று மார்க்கம் நல்லவிதமாக வலியுறுத்துகின்றது எந்த உணவை உட்கொள்வதின் மூலமாக எந்த பானத்தை அருந்துவதன் மூலமாக எந்த செயலை செய்வதின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் குன்றுமோ அதை போன்றுதான் நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைகள் பேரம்பேத்திகள் இவர்களுக்கும் அந்த ஆரோக்கியம் குன்றும் என்ற காரணத்தினால் நாமும் அவற்றை செய்வது கூடாது நம்முடைய மனைவி கணவன் பிள்ளைகள் பேரம்பேத்திகளுக்கும் அந்த காரியத்தை உணவை பானத்தை பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமையானவர்களே இன்னைக்கி பெரும்பாலான பெற்றோர்கள் குறிப்பாக தந்தைமார்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா மது அருந்துகின்றார்கள் மது என்பது மார்க்கத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியம் ஆண்களும் அருந்துவது கூடாது பெண்களும் அருந்துவது கூடாது மார்க்கம் ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் எதை ஹராமாக்கிவிட்டானோ அதை விற்பனை செய்வது கூடாது மாற்று சமுதாயத்தவர்களுக்கு அல்லது முஸ்லிம்களுக்கோ அன்பளிப்பு செய்வது கூடாது விற்பனை செய்வது கூடாது மார்க்கம் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மதுவை சில ஆண்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா தங்கள் குழந்தைகளை மடியில் வைத்துக்கொண்டே கொண்டே அந்த மதுபானத்தை அருதுகின்றார்கள் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய தாத்தா மதுபானம் தான் அருதுகிறான் என்று குழந்தைகளுக்கு தெரியாது அந்த குழந்தைகள் மதுபானத்தை கேட்டு தந்தையிடமோ தாத்தாவிடமோ கேட்டு அடம் பிடிக்கும் உடனே இவர் இறக்கு குணம் கொண்டவர் அல்லவா ஒரு சின்ன மூடியில் ஊற்றி வாயில ஊற்றிடுவார் அவருடைய ருசி அந்த குழந்தையின் நாவில் ஒட்டு வட்டி காலப்போக்கில் அந்த குழந்தையும் மதுபானத்திற்கு அடிமையாகி அடிமையாகிவிடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் சமீபத்தில் கூட ஒரு ஏழு வயது சிறுவன் பேட்டி கொடுக்கின்றார் மது மதுவிற்கு அடிமையாகிவிட்ட ஏழு வயது சிறுவன் பேட்டி கொடுக்கின்றார் நீ எப்படிடா மதுபிரியராக மாறினாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்கின்றான் என் தந்தை குடித்துவிட்டு வைப்பார் அதையடுத்து நான் ருசி பார்ப்பேன் அந்த ருசி என் நாவில் ஒட்டி கொண்டது நானும் மதுவிற்கு அடிமையாக ஆகிவிட்டேன் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றார் மது அருந்துவதே ஹராம் அந்த ஹராமான காரியத்தை செய்யும் பொழுது குழந்தை செல்வங்களை மடியில் வைத்து கொண்டு அந்த அனாச்சாரத்தை அந்த அட்டுளியத்தை அந்த அநீதமான ஒரு செயலை நாம் செய்தால் நாம் சீரழிந்ததைப் போன்று நம்முடைய ஆரோக்கியம் குன்றியதைப் போன்று நம்முடைய குழந்தை செல்வங்கள் சீரழியாதா ஆரோக்கியம் குன்றாதா எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தந்தைமார்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா குழந்தை செல்வங்களை மடி மடியில் வைத்து கொண்டு குழந்தையோ அல்லது பேர குழந்தைகளோ மடியில் வைத்து கொண்டு புகைப்பிடிக்கிறார்கள் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடான ஒரு காரியம் அந்த புகை புகைப்பிடிப்பவருக்கு என்ன கேடை உண்டாக்குகிறதோ அந்த புகையை யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் கேடு ஏற்படும் இதில் வேறு என்ன செய்வாங்க தெரியுமா புகைப்பிடித்து கொண்டு மனைவியின் மூஞ்சியில் ஊதுறது குழந்தைகளுடைய முகத்தில் ஊதுவது அதை பார்த்து ரசிப்பது உடல் நலம் குன்றுகின்றதே ஆரோக்கியம் குன்றிவிடுகிறதே என்றெல்லாம் அவர்கள் நினைப்பதில்லை இதையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான குடும்பங்களில் என்று சொல்வதை விட அதிகமான குடும்பங்களில் குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃபோனை கொடுத்து பழக்கி விடுகிறார்கள் செல்ஃபோனை பார்த்தா தான் சாப்பிடுவேன் செல்ஃபோனை பார்த்தா தான் கழிவறைக்கு போவேன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் குளிப்பேன் செல்போனை பார்த்துக்கிட்டு தான் ரோட்டில் நடந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாக ஆகிவிடுகிறார் இருபத்தி நாலு மணி நேரங்களும் இந்த விரல்களை அந்த பட்டரில் வைத்து கொண்டு அழித்து கொண்டே கேம் பார்க்குறாங்க விளையாட்டுக்களை பார்க்கிறார்கள் இதுபோன்று குழந்தைகளுக்கு கண் பார்வை குன்றிய விடும் அறிவும் அங்கிவிடும் விரல் நுனிகளிலே வழிகள் ஏற்படும் செல்போனை குடிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கழுத்துக்களில் வழி ஏற்படும் வளரக்கூடிய எலும்பு அல்லவா அப்படியே குடிஞ்சு குடிஞ்சு அந்த குழந்தைகள் நிமிர முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்து விடுவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவம் சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு இளைய சமுதாயம் பேருந்துகளில் செல்லும் பொழுதும் இரு சக்கர வாகனங்களிலே செல்லும் பொழுதும் நடைபயணம் செல்லும் பொழுதும் காதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இயர்ஃபோனை சொருவிக்கிட்டு பாடல்களை கேட்டுக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் ஏன் பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அந்த காதுகளில் இயர்ஃபோனை கொண்டு அந்த பாடல்களையும் மற்ற செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒரு சாலையிலே நூறு நபர்கள் செல்கிறார்கள் என்றால் தொண்ணூறு சதவீதம் என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃபோனில் கேம் விளாண்டுக்கிட்டே தான் ரோட்டில் போகிறாங்க பாடல்களை கேட்டுக்கொண்டே தான் செல்கிறார்கள் செவித்திறன் பாதிக்காதா நடைபாதையிலே எதிர் திசையில் யார் வருகிறார் பள்ளம் கிடைக்கிறதா மேடு இருக்கிறதா முள் கிடைக்கிறதா கல் கிடைக்கிறதா வாழைப்பழ தோள்கள் கிடைக்கிறதா ஒன்றும் தெரியவில்லை எல்லாமே குடிந்த வண்ணம் செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் தயவு செய்து குழந்தைகளுக்கு செல்போனை அதிகமாக கொடுத்து நாம் பழக்குவது கூடாது கண் பார்வை குன்றிவிடுகிறன் குழந்தை பருவங்களிலேயே கண்ணாடிகள் அடிகக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் அல்லாஹுதான் வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் இன்னும் சில குடும்பங்கள் என்ன செய்றாங்கன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வாத ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை குழந்தை கேட்கிறது என்பதற்காக தாராளமாக எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா இட்லி அவிகள் உணவுகளைத்தான் குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தது நிகழாக துரித உணவு இந்த மேகின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குழந்தை கேட்க தான் உடனே கின்றது குழந்த வாயில் திணிக்கிறது அதனால் எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் ஏற்படுகிறது தடை செய்யப்பட்ட ஒரு உணவு இல்லையா அது பின்னால் அனுமதிக்கப்பட்டது அல்ல பல வகையான குழப்பங்கள் இருக்கிறது அந்த துரித உணவை சாப்பிடுவதன் மூலமாக இன்னும் கடைகளுக்கு சென்று துரித உணவுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள் நம்முடைய இளைய சமுதாயம் அல்சர் ஏற்படுகிறது இன்னும் வயிறு சம்பந்தமான பல வகையான நோய்கள் வருவதற்கு என்ன காரணம் இந்த துரித உணவை குழந்தைகளும் சிறுவர்களும் இளைஞர்களும் சாப்பிடுகின்ற காரணத்தினால்தான் வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு சின்னஞ்சிறிய பருவத்திலேயே அவர்கள் ஆளாகக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் குழந்தைகள் கேட்கிறது என்பதற்காக சில பெற்றோர்கள் முட்டாய்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் கிள்ளி கொடுத்தாலேயே தப்பு நம்ம அள்ளி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மிட்டாய்கள் கலக்கப்பட்ட ரசாயனங்கள் அதை மெருகூட்டுவதற்காக கலக்கப்படுகின்ற நிறங்கள் சிகப்பு நிறம் ஊதா நிறம் மஞ்சள் நிறம் அந்த நிறங்களை பார்த்து தான் பிள்ளைகள் மிட்டாய்களுக்கு ஆசைப்படுகிறது அந்த நிறங்கள் சாதாரண நிறம் அல்ல அந்த மிட்டாய்களை கையில் வைத்து கொண்டு நம்முடைய கையிலே விரல்களிலே அந்த நிறங்கள் ஒட்டி கொண்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த நிறங்கள் கையிலேயே விரல்களிலேயே ஒட்டிக்கொள்ளும் அந்த நிறங்கள் வயிற்றுக்குள்ளால் சென்று மென்மையான குடல்களிலே ஒட்டி கொண்டால் கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் வருவதற்கு கூட அவைகள் காரணிகளாக அமைந்துவிடும் பல் சொத்தை ஏற்படுதல் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுதல் இதற்கெல்லாம் என்ன காரணம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் அதற்காடி நாம் கொடுத்து விடக்கூடாது விஷத்தை கேட்கிறது என்பதற்காக ஒரு ரெண்டு மில்லி விஷத்தை வாயில் ஊற்றி விடுவோமா அது உடனே கொல்லும் ஆனால் இனிப்பு பலகாரங்கள் இனிப்பு மிட்டாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை கொல்லும் வயிறுகளிலே குடல்களிலே உணவு குழாய்களிலே புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இன்னைக்கு பெரும்பாலான இடிப்பு மிட்டாய்களிலே இருப்பதாக மருத்துவ உலகம் சொல்லிக்காட்டுகிறது சில வகை முட்டாய்கள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவைகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அதில் போதை கலக்கப்பட்டிருக்கிறது அந்த போதைக்கு அடிமையாகி அடிமையாகி அந்த குழந்தைகளின் அறிவு வங்கி பார்வை வங்கி செவித்திறன் வங்கி கடைசில ஒன்றுக்கும் உதவாத குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறிவிடுவார்கள் என்பதையும் இன்றைக்கு நாம் கண்கோளாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இது ஒரு சில குடும்பங்களில் மாத்திரமல்ல அதிகமான குடும்பங்கள்ல குழந்தைகள் மீது இறக்கப்பட வேண்டும் தவறு அல்ல இறக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இறக்கப்பட என்றால் கேட்டதெல்லாம் கொடுப்பது இறக்கம் அல்ல தேவை அறிந்து எதை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படுமோ தீமை ஏற்படாதோ உடல் ஆரோக்கியம் மேம்படுமோ உடல் ஆரோக்கியம் குன்றாதோ அப்படிப்பட்ட உணவுகளைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டுமே தவிர என் புள்ள கேட்டுட்டான் நான் வாங்கி கொடுத்தா ஆகணும் நீ பாருங்கள் பெரும்பாலான இரு சிறுவர்கள் கூட இருசக்கர வாகனத்தில் சாலைகள் பயணிக்க வேண்டிய சாலைகள் சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் கடைசில ஆறடி நலன்தான் ஆறடி நலத்துக்கு புதைக்கப்படுகிறார்கள் பெரும்பாலான சிறுவர்கள் இளைஞர்கள் சாதனை படைத்துக் கொண்டு இருசக்கர வாகனங்களிலே சென்று விபத்தை ஏற்படுத்தி இவர்களும் மௌத்தை மரணமாகி எதிர்த்திசையில் வரக்கூடியவர்களையும் மௌத்தாக்கக்கூடிய மரணமாக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோமே கேட்டதெல்லாம் தயவு செய்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பது கூட குழந்தைகளுக்கு நான் உபதேசம் செய்ய வேண்டும் அல்லாக விடத்தில் கரம் ஏந்த வேண்டும் என் குழந்தையை சாலிகான குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்கிவிடுகின்ற என்று விடத்தில் துவா செய்ய வேண்டுமே தவிர நான் குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் என் பேத்திகள் மேலே அன்பா அன்பாக இருக்கிறேன் அது எதை கட்டாலும் வாங்கி கொடுப்பேன்னா நாளைக்கு விஷத்தை வாங்கி காப்பா நம்ம கொடுப்போமா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானூத்தாலா பெரியவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் ஆரோக்கியங்களையும் நம்முடைய குழந்தை செல்வர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய அல்புரிவானாக வாஹரு தாய்வானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமதுல்லாஹி ஓ பரகாத்துகூ